அனைவருக்கும் ஹீக்கி ஸ்டூடியோவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னையோட ஸ்பெஷல் பொங்கல் கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொங்கல் கிராஃப்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாடு பிக்சர் தேவைப்படும். அதுக்கு நான் இந்த ஸ்டென்சில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொங்கல் பானையை ட்ரா பண்ணி அதில் கலர் பண்ணிக்கலாம். இப்போது நான் கரும்பு ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நாலு கரும்பு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த கரும்போட டாப்பில் வைக்கிறதுக்கு லீஃபும் கட் பண்ணி அதில் ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு அண்ட் பர்பிள் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நாலு சைடும் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா, பர்பிள் கலர் ஷீட் அழகாக பார்டர் மாதிரி தெரிகிறதுக்காக தான் இதை நம்ம லென்த் அண்ட் பிரெத் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுறோம். அப்போது அந்த பர்பிள் கலர் ஷீட் அழகாக வெளியே தெரியும். இப்போ பாருங்க, நான் லைன் போட்டு முடிக்க போகிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பர்பிள் கலர் ஷீட் மேலே வச்சா இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டெப் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டெப்ஸ் மாதிரி மேலேயும். நெக்ஸ்ட் லேயர் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுலேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைனோட லென்த் 3 cm. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பண்ணதில் அந்த சைட் லைன்ஸ் மட்டும்தான் கட் பண்ணோம். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஃபோல்ட் பண்ணோம். அதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு 2 லேயர் இங்கே இருக்கும். அதில் நம்ம 2nd லேயர் கட் பண்ணக்கூடாது, 1st லேயர் மட்டும்தான் கட் பண்ணோம். அதில் சைட் லைன்ஸ் மட்டும்தான் கட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃபோல்ட் ஃபோல்ட் பண்ண மாதிரியே இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டெப்ஸ் வந்துருச்சுன்னு. இப்போ இந்த பர்பிள் கலர் பேப்பரை நம்ம பார்டராக ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பர்பிள் கலர் ஷீட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரோட 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பர்பிள் கலர் ஷீட்டில் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த மாடை அந்த ஸ்டெப்பில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே இருக்க ஸ்டெப்பில் பொங்கல் பானையை பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கரும்பெல்லாம் எடுத்து நான் அசம்பிள் பண்ணிக்க போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸோட 2 சைடும் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு எல்லாரும் கோலம் போடுவாங்க, அதே மாதிரி நம்மளும் ஒரு கோலம் போட்டுக்கலாம். எனக்கு
கோலம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு இதை விட பெரிய கோலம்தான் பிடிக்கும்னா நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் இங்கே நான் ஒரு தோரணம் மாதிரி போட போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸை வச்சு ஒட்டிக்க போகிறேன். நம்ம ஃப்ரண்டில் நான் பொங்கலோ பொங்கல்னு எழுதிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் வேர்டிங்ஸை எழுதிக்கலாம். பிளாக் ஸ்கெட்சால் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்திருக்க கலருக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அந்த கலர் ஸ்கெட்ச் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைட்லேயும் பிளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ரெண்டு கரும்பும் தோரணமும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த கிராஃப்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இங்கே ஒரு குட்டி வீடு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுதான் ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் பொங்கல் பானை கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் என்னோட வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிக்கி ஸ்டூடியோ.